உங்கள் பிள்ளைகள் 6 முதல் 12 வகுப்பு வரை சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டில் படிக்கிறார்களா? அவர்களை அதிக மதிப்பெண் வாங்க வைக்க ஈஸி வழி சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ். 7823910123 CIAcademy21@gmail.com. ஸ்மார்ட் சிட்டி, சிங்கார சென்னை என என்ன பெயராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு திட்டத்தின் வெற்றி என்பது அதை செயல்படுத்துவதிலேயே இருக்கிறது. அப்படி ஒரு திட்டத்தின் செயலாக்கம்தான் இன்று கேள்விக்கு உள்ளாகியுள்ளது. சென்னை முழுவதும் மேம்பாலங்களின் கீழ் பாலத்தின் தூண்களில் ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி டப்பாக்களில் செடிகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. கடந்த அதிமுக ஆட்சியின் இறுதி காலத்தில் துவங்கப்பட்ட இத்திட்டத்தில் அத்தனை டப்பா செடிகளுக்கும் தானியங்கி மோட்டார் மூலம் நீர் ஆட்டோமேட்டிக்காக ஊற்றப்பட்டு வந்தது. கொஞ்ச நாளைக்கு முறையாக பராமரிக்கப்பட்டு பாலத்து தூண்கள் எல்லாம் பச்சை பசேல் என்று இருந்து வந்த நிலையில் தற்பொழுது அனாதை பிள்ளைகள் போல கேட்பாரற்று இருக்கின்றன. அதுவும் அடிக்கும் வெயில், வாகனங்களின் வெப்பம், புகை போன்றவையால் அந்த அழகான கொடிகள் காய்ந்து கருவாடாக காட்சியளிக்கின்றன. பெரும்பாலான டப்பாக்கள் காலி பெருங்காய டப்பாவாகத்தான் காட்சியளிக்கின்றன. முன்பெல்லாம் வாரத்திற்கு ஒரு முறையாவது அதை பராமரிக்க ஆட்கள் வருவார்கள். தற்பொழுது அதுவும் இல்லை என அருகில் இருப்பவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலை ஓரிரு இடத்தில் மட்டும் அல்ல, சென்னை முழுக்க உள்ள எல்லா மேம்பால தூண்களுக்கும் இதே கதிதான். பல திட்டங்களை முன்னெடுக்கும் சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி இதையும் சரி செய்தால் நன்றாக இருக்கும் என்பது மக்களின் விருப்பம். மாநகராட்சியின் கடமையும் கூட. அதிமுக ஆட்சியோ திமுக ஆட்சியோ, வரி கட்டுவது மக்கள்தானே.